ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் திருப்பூர் கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு லாக்டவுன் நேரத்தில் போகலை ஊருக்கு. இப்போ தான் ஊருக்கு போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் பேசிகிட்ருக்கேன். நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, கரூர், காங்கை அந்த வழியாக தான் போகிறேன். அங்கே நிறைய பார்க்குறதுக்கு வந்துட்டு இடம்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் காமிச்சிட்டே அப்படியே போகிறேன். ஊர்லேருந்து வந்துட்டு நாங்கள் வண்டியில் தான் வந்தோம், இப்போ பைக்லேயே தான் போகிறோம். நான் போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம வடூர் ஏரி வந்துட்டோம் பாருங்க. தண்ணி நிறைய இருக்கு, பறவைலாம் நிறைய இருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. பாருங்க, விட்டு விட்டா தெரியாதெல்லாம் வெறும் பறவை தான், எல்லா வகை பறவையும் இருக்கும் போல. சீசன் டைம் போலாங்க. காலேஜ் படிக்கிறப்போ வந்துருக்கோம் போ, அது வரைக்கும் வந்திருக்கோம் அந்த சைடு என்ட்ரன்ஸ் சைடு. மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூர்லேருந்து திருச்சி ரோட்ல போயிட்டு இருக்கோம். நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன்.
நாங்கள் வந்துட்டு காங்கேயம் வந்துட்டோம். இது காங்கேயத்தில் உள்ள வந்துட்டு சிவன்மலை கோயில் தான் இது. இது பார்த்தீங்கன்னா மழை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. திருப்பூர் வீட்டுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரே மழை, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் வேலை அதிகமாக இருக்குது, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஃப்ரிட்ஜை வாங்கணும். ஊருக்கு வந்தாச்சு, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் கெழுவத்தூர்லேருந்து திருப்பூர் வந்ததை வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அங்கேருந்து வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மழை, ஒரு சில இடத்துல நல்லா வெயில் அடித்தது. அந்த இடத்துலலாம் நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.